Chankar IAS Academy. Admissions open. For contact 90031-90030. அவர் வந்து திருப்பி எனக்கு வந்து சேகரா மாற்றி எனக்கு இந்த படத்தில் இது பண்ணார். ரஞ்சித்துடைய வளர்ச்சி வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச வளர்ச்சி. நான் சொல்ல தேவையில்ல, ரஞ்சித் சார் அங்கே வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு மெட்ராஸ் சார் இப்போயோ நடந்து முடிஞ்ச விஷயத்த அவர் வரணுன்ற அவசியம் நடந்திருக்கலாம். வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு தட்டி பறிக்கப்படலை. பட் ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லை. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை வந்து மிக முக்கியமான வேலை. ஏன்னா இன்றைக்கி இந்த சமூகம் வந்து ஏன்னா அவ்வளோ பிளவுபட்டு இருக்கு, செப்டிக்கான நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம அதை பேசலைன்னா நம்ம வேறு எப்போ தான் பேச போகிறோம். அவங்க அப்படி அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிறத நீ எப்படி அது முடியாதுன்னு சொல்ல முடியும். சில படங்களுக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சமீபத்தில் நட்சத்திரங்கள் நகர்கிறது படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சார்ல்ஸ் வினோத் அவர்கள் தான் என் கூட இருக்காரு. நான் வணக்கம், வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பவுமே ஒரு கலைஞனா சினிமாக்குள்ளே வராங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்கும், அதுக்குள்ளே முட்டி மோதின பல விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி வினோத் அவர்கள் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்த கதை என்னென்னு? முன்னாடி ஏன்னா நான் சாதாரண ஒரு வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னை வந்து கொஞ்சம் என்னை புஷ் பண்ணி நீ ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கேட்டு, நானும் அந்த விபரீத ஆசைக்கு ஆசைப்பட்டு சரி அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நடிக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு, நமக்கு நடிக்க வராதே, சுத்தமாக வராதே, ஒன்றுமே வராது, என்ன பண்ணுறது, நாலு பேர் இருந்தால் பேசவே வராது, அப்புறம் எங்கே நடிக்க வரும். ஸோ அப்புறம் அதுலேருந்து நான் வெளியில் வந்தேன். அப்போ நான் வேலையை பண்ணிகிட்டு இருந்த வேலையிலேருந்து வெளில வந்து தியேட்டர் பண்ண ஆரம்பித்து, தியேட்டர்னா தியேட்டர் உடனே இல்லை, அதுலேயும் பெரிய இது இருந்தது. தெருக்கூத்துலேருந்து ஆரம்பிச்சிருந்தேன். இல்லை இல்லை, வெறும் இது தான். முதல்ல வீதி நாடகம் பண்ணேன், அதுக்கப்புறம் மேடை நாடகம் வந்தேன். ஸோ அதுதான் என்னுடைய தொடக்கம், நடிப்பு கொண்டானது. அதுக்கப்புறம் சினிமா. ஓகே. குறிப்பாக நட்சத்திரங்கள் நகர்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, டே எனக்கு தெரியலன்னா சொல்லி கொடுங்க நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற காளி அவர்கள் கலைவர்களுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு கோர் இருந்துச்சு. உங்களுக்கான கேரக்டர் அவர் சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு அதோட இன்புட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க ஒரு டிரெக்டர்கிட்ட இருந்து ஒரு ஆக்டராக? அதான் இந்த படத்துக்கு வந்து அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்க கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படிக்க கொடுத்த உடனே நான் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் பண்ண போகிற கேரக்டர் எதுன்னு. ஏன்னா மெட்ராஸில் நான் வந்து எனக்கு நான் வில்லனாக பண்ணேன். ஸோ நான் வில்லனாக பண்ணிவிட்டு நான் நிஜமாகவே மெட்ராஸ் பண்ணிவிட்டு நான் கபாலி படம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நாடகம் பண்ண பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன். எங்கள் நாடக கம்பெனி அங்கே போய் 8 மாதம் நாடகம் பண்ணேன். நான் நாடகம் பண்ணிவிட்டு சினிமா வாய்ப்பே பண்ணல நான். ஸோ அந்த கதாபாத்திரத்தை தான் அவர் வந்து திருப்பி எனக்கு வந்து சேகரா மாற்றி எனக்கு இந்த படத்தில் இது பண்ணார். ஸோ அதுவே அவருடைய ஒரு ஒரு பிரில்லியன்ஸ். அது அவர் நேரடியாக பார்த்த ஒரு கேரக்டரு, அவர் அறிமுகப்படுத்தின ஒரு நடிகர். ஸோ அவர் இப்படி இருக்காருன்னா அவர் வந்து நாடகத்தை பற்றி ஒரு படம் எடுக்கும்போது அதில் அதையே வந்து அவர் வந்து ஒரு அவருடைய ஸ்டைலில் வந்து அதை அருமையாக மாற்றிட்டார். ஸோ அது படிக்கும்போதே தெரிஞ்சிருச்சு அந்த கேரக்டர். ஸோ அதனால் அப்போயே கேட்டார், என்ன சார் இதுதானே என்னுடைய கேரக்டர் அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒன்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன் நான் இதே பண்ணுறேன் அப்படின்னு. எந்த கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம்? இல்லை அது எந்த கேரக்டர்னா இன்னொன்று ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அந்த நாடக இயக்குனர் தியேட்டர். ஓகே, அது ஒன்று இருந்தது. ஸோ நான் தான் சொன்னேன், நீங்கள் என்ன மனசில் வச்சு எழுதிட்டீங்க இந்த கேரக்டரை. ஸோ அதனால் இதையே நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ சொன்னார். உங்களுக்கும் கலையவர்களுக்கும் உங்கள் மூணு பேருக்கு கூட ஞானவர்களுக்கு கூட அவர் கூட இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக கலையவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ட்ரிங்க் அப்புறம் இதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. காமெடி பண்ணுமேங்கிற காமெடி பண்ணாமல் அந்த உடல் மொழி இல்லை அந்த சின்ன சின்ன பேச்சிலே சிரிக்க வச்சுருப்பீங்க இந்த படத்தில், அது இருந்துச்சா உங்களுக்கு? ஆமாம், அது ஷூட் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த சீன் இந்த சீன் அப்படி பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நான் ரொம்ப ஆக்டராக நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக இந்த சீன்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ்கிட்ட ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது எதிர்பார்த்தேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட வந்து பயங்கரமாக
பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், அவர் பார்த்த தியேட்டரில் இன்டர்வல் பிளாக்ல அந்த சீன் முடிஞ்சு எல்லாம் தியேட்டர் இன்டர்வல் போய் டாய்லெட் போகிறானுங்களாம், எல்லாம் சிரிச்சினே இருக்கானுங்களா டாய்லெட்டில் வந்து சிரிச்சினே இருக்கிறானுங்களா, ஒருத்தனை பார்த்து சிரிச்சினே இருக்கிறானுங்களா டாய்லெட்டில் நின்று. என்னன்னா அந்த சீனுடைய இம்பாக்ட் அந்த அளவுக்கு டாய்லெட் வரைக்கும் கேரி ஓவர் ஆயிருக்குது அப்படின்னு. இப்போ அறிமுக இயக்குநர்கள் சினிமாக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு கேரக்டருமே இம்பார்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட முதல் படம் அப்படின்னு. பை லக்கிலே பார்த்தீங்கன்னா திரு பா ரஞ்சித் அவர்களாகட்டும், திரு நெல்சன் அவர்களாகட்டும், எட்டு தொட்டாக்கள் கொடுத்த ஸ்ரீ கணேஷ் அவர்கள், இவங்க மூணு பேர்த்தினுடைய முதல் படத்துலையுமே நீங்கள் பாட்டாக இருந்திருக்கீங்க. முதல் படத்தை பார்த்ததுக்கும் இப்போது நட்சத்திரங்கள் நகர்கிறது. அதே மாதிரி திரு நெல்சன் அவர்கள் கோலமாவு கோக்கிலா, அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் அந்த மாதிரி அவரோட சக்ஸஸ் போயிட்டு இருக்கு. ஸ்ரீ கணேஷும் பார்த்தீங்க அப்படின்னா குருதி ஆட்டம் அவர் போயிட்டு இருக்காரு. ஒரு நடிகராக ஒரு இயக்குநர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஞ்சித்துடைய வளர்ச்சி வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச வளர்ச்சி, நான் சொல்ல தேவையில்ல, மிக மிக அபாரமான வளர்ச்சி. ஆனால் ரொம்ப தெளிவாக அவர் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு கரெக்டாக எதை நோக்கி அவர் பயணிக்கணும்னு நினச்சி வந்தாரோ அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்காரு, அதை நோக்கி ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்காரு. நீங்களோ நானும் எது சொல்லலாம், அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, அதை நோக்கி அவர் ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்காரு. இப்போ நெல்சன் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ரெண்டு கொடுத்தாரு, அதுக்கடுத்தது ரஜினி சாரோட படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருடைய வளர்ச்சியும் மிக அபரிதமானது. ஸ்ரீ கணேஷ் அப்படியே ஸ்லோவாக அப்படியே அவர் அவர் அவருக்குண்டு உண்டான ஒரு பேஸ், அவர் அப்படியேப்பட்ட ஒரு ஆள் தான். அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப நல்ல அமைதியானவர், ரொம்ப தன்மையானவரும் கூட. அதனால் அவர் அவருடைய ஸ்டைலில் பொறுமையாக படங்களை ஒரு துறையில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களோட ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான், பொதுவாகவே அது இருக்கும். அது உங்களுடைய மூணாவது படம்னு நினைக்கிறேன், கபாலியில் உடனே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், திரு ரஜினிகாந்த் அவர்களோட. மறக்க முடியாத பல தருணங்கள் இருந்திருக்கும், அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் ஆன்செட்டில் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு மறக்க முடியாத சில தருணங்கள் இருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களோட. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கானா உங்களுக்கு மலேசியாவில் நடந்தது? என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் செட்டுக்கு போகிறேன், அவர் ஏற்கனவே ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு. அப்போ நான் அந்த சீனுக்கு நடுவில் போய் நான் போய் ஜாயின் பண்ணோம், அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. நான் அப்போ தான் அந்த சீனுடைய பாதியில் நான் வருவேன், ஒரு என்ட்ரி ஒன்று இருக்கும். அப்போ என்னை மறந்து அங்கே சீன் போயிட்டுருக்கு, நான் என்ட்ரி ஆக வேண்டிய மறந்து போயிட்டுருக்கேன். அப்போ ரஞ்சித் வந்து கத்துறாரு, இந்த நேரத்தில் இவர் வந்திருக்கணும், அதாவது என்னுடைய கேரக்டர் பேரை சொல்லி அவர் சொல்கிற கத்துறாரு, எங்கடா அவர் அப்படின்னு கத்துறாரு. அப்போ என்னை ஓடி வந்து நிற்க வச்சாங்க. அப்போ அவர் ரஜினி சார் அங்கேருந்து வந்து அப்படி திரும்பி பார்த்தார். அப்போ தான் நான் முத முறை அவரை பார்க்குறேன், அவரும் என்னை பார்க்குறாரு. உடனே அங்கேருந்து சார் அவரே நடந்து வந்து என்கிட்ட வந்து கையை கொடுத்துட்டு, ஆ சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு மெட்ராஸ், அது எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயத்த அவர் வரணுன்ற அவசியம். அவர் வந்து கையை கொடுத்துட்டு என்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருந்தார். உடனே ரஞ்சித் வந்து, சார் ஷார்ட் ரெடி அப்படின்னு, ஓ ஷார்ட் ரெடி ஷார்ட் ரெடி, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி இதுதான் துவங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்சஸ், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹம்பிளாக, ஓகே, ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது தமிழ் சினிமாவில் இல்லை ஒரு சினிமாலேன்னு வச்சுக்கோங்களே, ஒரு நடிகர் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குனர்கிட்ட பணியாற்றிட்டே இருக்காரு, தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரோ இல்லை ஒரு படைப்பாளிகளோ ஒரு டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கதாபாத்திரத்துக்கு ரெஃபரன்ஸ் பண்ணால் கூட, இல்லைப்பா வேணாம் அவர் தொடர்ந்து அந்த படம் அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா திரு ரஞ்சித் அவர்களோட தொடர்ந்து உங்களோட பயணம் இருக்கும்போது வேறு யாராவது கிட்டேருந்து வர வேண்டிய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கா சார் உங்களுக்கு? இருக்கலாம் பிரதர், எனக்கு ரொம்ப இதுவாக சொல்ல முடியல, ரொம்ப உறுதியாக சொல்ல முடியல என்னால். ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தட்டி பறிக்கப்படலை, பட் ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு என்னுடைய எனக்கு நாங்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன், ஒன்று ரெண்டு அந்த இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரு பா ரஞ்சித் அவர்கள், ஒரு படைப்பாளியை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு நடிகராக தவிர்த்துட்டு ரெண்டு பேருமே ஒரு சக மனிதர்களாக நீங்கள் அவரை பார்க்கும்போது அவருடைய உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது? தொடர்ந்து சமுதாயத்தில் சமத்துவத்துக்கான விதைகளை போட்டுக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து அவருடைய படைப்புகளில் பார்த்தீங்கன்னா சமத்துவத்துக்கான விஷயங்களை பேசிகிட்டே இருக்காரு அப்படிங்கும்போது, ஒரு சாதாரண ஒரு இயல்பான மனிதராக உங்களுடைய எண்ணம் அவரை பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? இல்லை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை வந்து மிக முக்கியமான வேலை, ஏன்னா இன்றைக்கி இந்த சமூகம் வந்து ஏன்னா அவ்வளோ பிளவுபட்டு இருக்குது, பிளவுனா ரொம்ப எண்ண முடியாத அளவுக்கு பிளவுபட்டுருக்கு, அரசியலாகவும் மொழியாகவும் இனமாகவும் மதமாகவும் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் சினிமா மாதிரி எழுத்தின் மூலியமாகவோ இப்படி அப்புறம்
வேற 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 மீடியம் மூலியமாகவும் நம்ம பண்ணுறோம். சினிமான்ற ஒரு மீடியம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பல இடங்களில் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அதில் வந்து ரஞ்சித் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு இருக்க கம்ஃபர்ட்டுக்கு அவர் வேறு விஷயங்கள் பண்ணலாம், கமர்ஷியலாகவே நிறைய பண்ணலாம். ஆனால் அவர் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இதை யாராவது பேசி ஆகணும், அதை அவர் எப்பயுமே பேச எப்பயுமே பேசுறதுக்கு அவர் தயாராக இருக்காருன்றது தான் அர்த்தம். இனிமேலும் அப்படி தான் பேசுவார்ன்றதும் அதுதான் சொல்லுது. இது ஒரு பொது பார்வையிலிருந்து ஒரு சினிமாவில், ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு இந்த மீடியம்குள்ள சமத்துவத்துக்கான படங்களினுடைய அவசியம் இல்லை தேவை என்னவா இருக்கு, இல்லை அந்த சாதிய ரீதியான படங்கள் வருது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு அவசியம் தானா? ரெண்டு கேள்வி தான் சார். கண்டிப்பாக இங்கே சாதி வந்து அவ்வளோ வேரூன்றி இருக்குது இந்த சமூகத்துக்குள்ளே, அவ்வளோ வேரூன்றி இருக்குது. அதனுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அதனுடைய அதனுடைய விஷயங்கள், அதனுடைய வீரியம் அது அவ்வளோ தெளிவாக அது மக்கள் மத்தியிலையும், அது யாராக வேணால் இருக்கலாம், ஒரு சின்ன பையனாக கூட இருக்கலாம், ஒரு வயசானவர், எல்லார்கிட்டேயும் அவ்வளோ அது வந்து அதீதமாக பரவி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு செப்டிக்கான நிலமையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம அதை பேசலைன்னா நம்ம வேறு எப்போ தான் பேச போகிறோம்? ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆன் செட்டில் போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார் அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோரேஷன்? உங்களோட கேரக்டரையும் தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குல்ல, இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கும்போது. இல்லை, எனக்கு அதை சினிமாவில் வைக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து கேஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லெஸ்பியன்ஸ்லேயும் இருக்காங்க, அப்புறம் டிரான்ஸ் உமன்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த இவ்வளோ நண்பர்கள் இருக்கிறனால எனக்கு அவர்கள் மேல் அவர்களை பற்றியும் அவங்கள் மேல் மரியாதையும் அவங்கள பற்றின புரிதலும் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை சினிமாவில் இவ்வளோ துணிச்சலாக வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாகப்பட்டது, ரொம்ப அவசியமானதும் கூட. அதுவும் இப்போது இந்த ஜெண்டர் விஷயங்கள், செக்ஷுவாலிட்டி இதை பற்றிலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஓப்பன் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து. ஸோ ட்ரான்ஸ் உமனுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க இதில் நம்ம அரசாங்கத்திலேருந்து. ஸோ இதெல்லாம் லீகலைஸ் ஆகிட்டுருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கூட சினிமாவில் வந்து ஏற்கனவே சினிமா கட்டமைச்சு வச்சுருந்த இவங்க மேலே, அதுவும் குறிப்பாக அவங்கள வந்து வேற ஒரு சொல்லை வச்சு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, இல்லை இல்லை அதுதான் அந்த வேற ஒரு சொல்லை வச்சு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்துருதுன்னா இந்த சினிமாவில் தான் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணாங்க, அதையும் இந்த சமூகம் நம்பிச்சு. அதே மாதிரி தான் இப்போது அவங்களும் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க தான் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும், அதை இந்த சமூகம் வந்து அதை வந்து ஏற்கனும். இப்போ என் வீட்டிலேருந்து கூட ஒரு ஆள் அப்படி ஒருத்தர் வரலாம், ஒரு கேவாக வரலாம், ஒரு லெஸ்பியனாக வரலாம், ஒரு ட்ரான்ஸ் உமனாக வரலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு நம்மளை நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து உனக்கு ஒரு ஷாக்காக இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து நீ தயாராக இருக்கணும் அதுக்கு நீ. ஏன்னா அது அவங்க அப்படி அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை அவங்க தேர்ந்தெடுக்கிறத நீ எப்படி அதை முடியாதுன்னு சொல்ல முடியும்? அது தப்பு இல்லை, அது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லையே, எனக்கு இந்த சாப்பாடு வேணால் எனக்கு அதுதான் வேணும்னா எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இந்த சாப்பாடே என்னை சாப்பிட சொன்னால் நான் எப்படி சாப்பிட முடியும்? மற்ற இயக்குநர்களுக்கும் பா ரஞ்சித் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடில் இதிலிருந்து அவர் வித்தியாசப்படுறாரு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க சார்? எப்படின்னா அவர் வந்து சமூகத்தின் மேல் அதீத ஒரு அக்கறை உள்ளவர், அது எல்லாருக்கும் உண்டு. பட் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் சமூகத்தை அதனுடைய சுழற்சியை சுற்றி தான் அவருடைய அனைத்து செயல்பாடுகளுமே இருக்குது. அவர் நடத்துகிற பத்திரிகையாக இருக்கட்டும், நீலம்ன்ற பத்திரிக்கை, அவர் வச்சிருக்கிற அவர் உருவாக்கின அந்த காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ன்ற இசை இது பேண்ட், அந்த மியூசிக் பேண்ட் அதுவாக இருக்கட்டும், அவர் கூகைன்னு ஒரு இளம் இயக்குநர்களுக்காக ஒரு அமைப்பு ஒன்று வச்சு ஒரு லைப்ரரி மாதிரி வச்சு அங்கே நீங்கள் போய் படிக்கலாம், சினிமா சம்மந்தப்பட்டது, சமூகம் சம்மந்தப்பட்டு எல்லா இலக்கியங்கள் லிட்ரேச்சர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது அங்கே போய் படிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அவர் எடுக்கிற சினிமா இது எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. நானே கூட யோசிப்பேன் எப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் அவருடைய
அதுதான் அவர், அதுதான் ரஞ்சித். குறிப்பாக நட்சத்திரம் நகர்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு அந்த தியேட்டர் அப்படிங்கிறது எப்படி, அங்கே யாரெல்லாம் வராங்க, அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடிஞ்சு. நீங்கள் இவ்வளோ வருஷமாக அந்த தியேட்டர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கங்க அடிக்கி, இயல்பாக அங்கே அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்களோட அவங்களுக்கான அந்த சம்பளம் இல்லைன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எந்த மாதிரி பயணத்தில் இருக்கும் சார்? நாடக நடிகர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நீங்கள் ரொம்ப பெரிய சம்பளம்லாம் எதிர்பார்த்துட்டுலாம் போகும்போது ரொம்ப வெறும் வெகு ரொம்ப நார்மலான ஒரு சேலரி தான். பட் ஆனால் நாடகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே இருந்து பண்ண முடியும். நீங்கள் வேறு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா உங்களால் அங்கே நீங்கள் ரொம்ப காலம் இருக்க முடியாது, அது நீங்களே வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அதன் மேலே இருக்கிற ஒரு பேஷனில் தான் அதுதான் உங்களை ட்ரைவ் பண்ணும். மற்றபடி அங்கே வந்து நீங்கள் உங்களால் சர்வைவ் பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் யூஆர் பேஷனட். கண்டிப்பாக சம்பளம் ஏன்னா ரொம்ப கம்மி, நிறைய நாள் வேணால் எல்லா வேலையும் நீங்களே செய்யணும், அங்கே உங்களுக்குன்னு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆள் யாரும் கிடையாது. இப்போ தியேட்டரை நீங்கள் அந்த ஸ்டேஜை கழுவி விடுறதுலேருந்து ஸ்டேஜை பெருக்கிறதுலேருந்து எல்லாம் நம்மளே தான் பண்ணணும். கிச்சனில் டாய்லெட் கூட கழுவணும், டாய்லெட் தான் முதல் வேலை, டாய்லெட் கழுவுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். ஏன்னா யாரும் வேலைக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அது நம்மளே பண்ண வேண்டியது தான் அந்த மாதிரி. ஸோ எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாடகம் நடிக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை போய் பார்க்கறது, ஒரு காஸ்ட்யூம் என்னென்னா அதை போய் வாங்குறது, எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாகணும். செட் அடிக்கிறது எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. தேங்க்யூ உங்களோட டைமுக்கு. ஏன்னா நட்சத்திரம் நகர்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இப்போ பிடிச்சமான ஒரு படம், சமூகத்துக்கு தேவையான படமாக ஒரு பல மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எங்களோட கலந்துக்கிட்டு உங்களோட சினிமா அனுபவம், திரு ரஞ்சித் அவர்களுடைய அனுபவம், குறிப்பாக எங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய அந்த தியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ்க்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.